BTS நண்பிதங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, 10K அப்புறம் ஸ்பெஷலாக ஆடிஷனை பற்றி பேசணும்னு சொல்லி கண்டிப்பாக நான் ஆடிஷனை பற்றி பேசிட்டேன். நீங்கள் இந்த வீடியோ நான் பார்க்காம எங்களை பார்த்துட்டு வந்தேன். சீரியஸ்லி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார்யூன்னு சொல்லலாம். அந்த வீடியோ நான் எந்த பேசினேன் ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிட்டு வந்து இன்னும் பார்க்கலாம். பட் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னு கேட்டால், இதே திருடும் கதை அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு கதையை தான் பேச போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆடிஷன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதை பேசியாச்சு. பட் அந்த ஐடியல் டைப்ஸுங்கிற மேட்டரை விட்டாச்சு 2021. ஸோ தொடங்கிடுவோமா அந்த சீரிஸும் சொல்லிட்டு இன்றைக்கி தான் தொடங்கியிருக்கேன். ஆல்ரெடி ஜிமினை பற்றி பேசிட்டேன், அண்ட் ஐடியல் டைப் பார்ட் ஒன்றும் பேசிட்டேன். நீங்கள் பார்க்கலாம், ஜஸ்ட் பார்த்துருந்தாங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பட் இன்றைக்கி என்னத்தை ஸ்பெஷலாக பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஸ்பெஷலாக தொடங்கணும். ஸோ ஒரு கோல்டன் பர்சனோட தொடங்குமே, ஒரு கோல்டன் பாயோட தொடங்குமேனு சொல்கிற மாதிரி, ஒரு தங்க மனிதன் அப்படியே கோல்டன் ஹார்ட்னு சொல்லலாம், ஒரு கைண்ட் பர்சன், க்யூட் பர்சன், இந்த மொத்தத்துலேயே ரொம்ப லவ்லி பர்சன் இவர்னு சொல்லலாம். அண்ட் எல்லாருமே லவ்லி தான், பட் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃபேவரேட் இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான பர்சன் இவரை சொல்லலாம். பல பேரோட பன்னின்னு சொல்லி க்யூட்டாக கூப்பிடுவாங்க, கோல்டன் மெக்கன் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ யோசிச்சுக்கோங்க எவ்வளோ ஸ்பெஷல்ன்ட்டு. சிம்பிளாக சொல்ல வேண்டாம், இனிமேல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் செல்லக்குட்டி ஜேகேவை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, பட் இருந்தாலும் நிறையா சொல்கிறதுக்கு இருக்குது, ஏன்னா நிறையா கிடச்சிருக்கு. வாங்க பார்க்கலாம் அதை பற்றி. பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி அமேசிங்காக இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து வேணும், டெய்லியும் பார்க்கணும், எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னுச்சிங்கன்னா மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அண்ட் ஒரு சின்ன லைக் தான், 2 நிமிஷம் வீடியோ. ஸோ ஒரு சின்ன லைக் அழுத்தது 1 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ ஒரு லைக் அழுத்தி விட்டு வந்துடுங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து அடுத்தது எந்த பர்சனை பற்றி வேணும், அண்ட் இவருக்கு எவ்வளோ நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க இந்த வருஷம், அதாவது 2021 வந்துருச்சு. ஸோ அடுத்த வருஷம் ஒன்று வரும், அதை அப்போ பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு எவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அவரை பற்றி சொல்கிற வார்த்தைகள் கிடையாது, நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். க்யூட்டு, கைண்ட் ஹார்ட்டட், லவ்லி பர்சன், பன்னி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். யா இருந்தால் இது ஏன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்பீங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் 2021 இவர் ஐடியல் டைப்பாக என்னென்ன எதிர்பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியுமா? டவுட்டு தான், பெரிய கேள்விக்குறி. ஸோ அதனால தான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜேகேவோட 2021 ஐடியல் டைப் கிடச்ச ஃபியூ ஹின்ஸு. ஸோ அவ்வளோ கிடைக்கல, ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கரியர் ஈஃபில் டவர் மாதிரி உயரமான ஒரு கரியர் நோக்கி அவங்க போயிட்டுருக்கும்போது சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக தான் நமக்கு வந்து ஹிண்ட்டாக அவங்க லைஃபோட கொஞ்சம் ஹின்ட்ஸ்லாம் கிடைக்கிது. பெருசாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிது இல்லை. அந்த சின்ன சின்ன ஹின்ட்ஸில் கிடைச்ச ஸ்பெஷல் ஹின்ட்ஸ் எடுத்து தான் நான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். இதனாலே யார் அந்த மனுஷனோட ஹோட்டல் ஸ்ட்ரோல் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் ஷேர் சொல்லுங்கள். சீசில் கேட்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். கேவை நான் சும்மா கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் சொல்கிறது கிடையாது, ஏன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக சொல்கிறது ரீசன் இதுதான். இவர் எவ்வளோ தான் வந்து க்யூட்டாக தான் உங்களுக்கே சொல்ல தெரியும், க்யூட்டுக்கு அவசியமே இல்லை சொல்லவே வேணாம், ப்ரூஃப் ஆல்ரெடி இருக்குது. ஸோ க்யூட்னஸ் இருக்கட்டி, அண்டு எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் சரி, அண்ட் எவ்வளோ பெரிய மனுஷனாலும் சரி, ஆட்டிடியூடுங்கிறது கம்ப்ளீட்லி ஜீரோவாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு இருக்க எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே கம்மியாக இருக்குது. சிம்பிளாக சொன்னால் அவரோட எதிர்பார்ப்பு இது தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, எக்ஸப்டேஷன் ஐடியல் டைப் ஒரே வார்த்தையில் சொல்கிற மாதிரி தான் வச்சுருக்கார். ஸோ அதனால் ரொம்பவே லவ்லி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் சொன்னேன். இவரை பற்றி சொல்லணும் வச்சுக்கோங்களேன், இதயமே ஹோ அவளிடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு வார்த்தையில் அந்த பொண்ணுகிட்ட இந்த விஷயம் வந்துச்சுன்னா இவரோட இதயத்தை அப்படியே கொடுத்துருவான்னு சொல்லலாம். லிரிக்ஸில் நல்ல ஒரு பாட்டும் பாடிட்டேன், தயவு செஞ்சு அந்த பாட்டுக்காகவே ஒரு லைக் அழுத்திடுங்க. ஸோ பாட்டு பிடிக்கலனா கோச்சிக்காதீங்க, அவ்வளோதான். ஏதோ பாடுன்னு தோணுச்சு, கிளைமேட்டுக்கு பாடியாச்சு, அவ்வளோதான். ஸோ பட் அந்த பாட்டை தாண்டி உண்மையான விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த அவர்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் வந்து க்யூட்னஸ் பர்சனாலிட்டி அப்படிங்கிறாரு. அதுனா ப்ரோ க்யூட்னஸ் பர்சனாலிட்டின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஜேகே க்யூட்டு. ஸோ அவர் என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கணும், சார்மிங்காக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும், என்ன மாதிரியே இருந்துக்கிட்டாலே எனக்கு போதும், மற்றபடி நான் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொன்னாலே போதுங்கிறாரு. அந்த இது விஷயம் இருந்துச்சுன்னா இதே அந்த பொண்ணுக்கு தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த லக்கி பொண்ணு யார் சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த பொண்ணு ஸ்வீட் நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்கிறாரு. நேச்சுரல்னால் என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அவருக்கு வந்து மேக்கப்னால் அவ்வளோ விருப்பம் கிடையாதான். ஸோ உடனே வந்து மேக்கப்னால் பிடிக்காதா, அப்புறம் நான் எழுந்திரிச்ச உடனே குளிக்காமல் காலங்காலத்தில் இப்படி கொடுக்கணும் வந்துட்டேன்னா ஓகே சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது, அடி வெளுத்தெடுத்துருவாங்க வீட்டிலேயே, ஏன்னா நம்ம மூஞ்சி நம்மளாலே பார்க்க முடியாது, அப்படி தான் இருக்கும் காலங்காலத்தில். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேக்கப்னால் வந்து நேச்சுரல் லுக்கு, பட் நேச்சுரல் லுக்குனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருந்தது, ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சார்மிங்காக இருந்தால் எனக்கு அந்த லுக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா பட்டி அடிப்பாங்க மூஞ்சில், 4-5 கோட்டிங்க போட்டுடுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி கோட்டிங்லாம் அடிக்காமல் நேச்சுரலாக சின்ன சின்ன பியூட்டியை வச்சுருந்தாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு பொண்ணுங்க ஃபேஸில் வந்து நேச்சுரல் பியூட்டி தான் பிடிக்குமே தவிர வந்து இந்த மேக்கப் பியூட்டி பிடிக்காதுன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஊருக்கு பிரச்சனை, ஏன்னா நம்ம ஊர் நிறைய பேர் மேக்கப் கம்மியாக பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ நீங்களே சொல்லுங்கள் எப்படி யார் யாருன்ட்டு, எனக்கு எதுவும் தெரியாது. அண்ட் மெயினாக இவர் சொல்கிறாங்கன்னா, அவர் ஃபிட்னஸில் எவ்வளோ ஹைன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக காலங்காத்தால் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுற பொண்ணு தான் எனக்கு பிடிக்கணும், அண்ட் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்க பொண்ணு தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாரு. ஸோ எத்தனை பேர் மாட்டினீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எத்தனை நிறையா பேர் தெரிஞ்சு
கோவிட்க்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதே மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இது ஒரு பெரிய ட்விஸ்ட். அண்ட் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இதில் தான் நிறைய பேர் சிக்க போகிறீங்க, ஒல்லியாக இருக்க பொண்ணுங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஒல்லியானால் அடிக்கிற காற்றுல பறந்து போகிற பொண்ணு. ஸோ அது மாதிரி பொண்ணுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓரளவுக்கு ஃபிட்டாக ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்க பொண்ணுங்க தான் எனக்கு வேணும். கொஞ்சம் வீக்காக இருக்க பொண்ணுங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்க பொண்ணுங்க எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. நிறையா பேர் மனசில் ஏடி விழுந்துச்சா? ஸோ இப்போ என்ன தெரிஞ்சுக்கோங்க, சாப்பிட்டு ஓரளவுக்கு ஃபிட்டாகி உடம்பு இப்படியே வந்தால் 4-5 பேர் தூக்கி அடிக்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. ஸோ அதுதான் அவர் பிடிக்குங்கிறாரு. ஸோ ஓரளவுக்கு அவரை மாதிரி நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் இங்கே தான் ரொம்ப ஸ்பெஷல், அவருக்கு ட்ரைவிங்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதேமாதிரி தள்ளி போகாதே பாட்டு வர மாதிரியே, பைக் டிரைவ் கிடையாது, கார் டிரைவில் வந்து ரொமான்ஸான பாட்டை கேட்டு அப்படியே ஜிஎஃப், அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டிரைவிங் போது ரொம்பவே பிடிக்குங்கிறாரு. ஸோ யார் ஃப்யூச்சர் அவரோட ஐடியாலோ ரெடியாக இருந்துக்கோங்க ஃபார் அ பெஸ்ட் கார் டிரைவ், ரொமான்ஸ் டிரைவ், சைல் கிளைமேட்டுன்ட்டு. அண்ட் இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு சொன்ன விஷயங்கள். பட் இன்னும் கேட்டிங்கன்னா, ஃபிட்னஸ் தான் அவர் ரொம்ப எதிர்பார்க்குறாரு, கொஞ்சம் மஸ்குலராக இருக்கணுங்கிறாரு. இப்போ ஏஜ்லாம் கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஏஜ் சொல்லியிருந்தேன், எல்லாம் சொல்லியிருந்தேன். பட் இப்போ ரீசன் வயசில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஜ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, லுக் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் எனக்கு இந்த சார்மிங் க்யூட் பர்சனாலிட்டியாக இருந்தால் போதும், ஃபிட்டாக இருந்தால் போதும்னு சொல்கிறாரு. ஸோ இது மட்டுமே போதுமான அளவு இது மனதை தேடுவதற்கு, உங்கள் மனதையும் கொடுப்பதற்கு. ஸோ அப்படி மனதுள்ளவர்கள் யார் என்று கமெண்ட் ஷேர் சொல்லுங்கள். ஸோ லவ்லி ஹார்ட்ஸ் ஆர் வெல்கம் சொல்லிட்டு, இது மாதிரி அந்த லவ்லி பர்சன் யார், எவ்வளோ ஃபிட்னஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ இருக்கீங்க, எவ்வளோ மாற போகிறீங்க, எல்லாமே சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த சேனல் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் இந்த விஷயங்களும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் சொல்லுங்கன்ட்டு, நான் இது மாதிரி ஒரு அமேசிங் விஷயத்தில் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ அன்டில் பை ஆஜி லவ் யூ கைஸ், ராங்கி டேக் கேர், பை பை, சேஃப் ஆங்க பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா. Thanks for watching. Woo! Thank you. Thank you. Okay, thank you. This is the moment. No turning back. One drop on your lips and the spell will take effect.